வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். போலீஸ் ஊடக பிரிவுக்கு பதிலாக போலீஸ் குழு. போலீஸ் மகாதிபர் பூஜித் ஜெயசுந்தர. ஓமந்தை விபத்தில் ஒருவர் பலி. ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் தாக்குதலில் 35 பேர் பலி, 60 பேர் காயம். இங்கிலாந்து அணியுடனான தோல்விக்கு இலங்கை வீரர்களின் உடற்தகுதி பிரச்சினையே காரணம். இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் மெத்யூஸ். இனி விரிவான செய்திகள். போலீஸ் ஊடக பிரிவுக்கு பதிலாக போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மகாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். குறித்த குழுவிற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மகாதிபர்களாக அஜித் ரோகன மற்றும் பிரிகந்த ஜெயக்கொடி ஆகியோர் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை போலீஸ் மகாதிபர்கள் மூலம் கடந்த மே மாதம் 2 திகதி போலீஸ் ஊடக பிரிவு இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஓமந்தை நொச்சிமோட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்றிரவு சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை நடைபெற்று வரும் நிலையில் ஓமந்தை போலீசார் விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பக்தாத்தின் வடக்கு பகுதியில் ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் 35 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 60 பேர் காயமடைந்துள்ளதாக ஈராக்கிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பகுதியில் உள்ள கல்லறிகள் நேற்றிரவு நுழைந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் தற்கொலை குண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இது தொடர்பில் ஈராக்கிய பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கையில், கல்லறி மாடு பகுதியின் பிரத்யோக வாயிலினூடாக நுழைந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் இதுல் பித்ர் விழாவை கொண்டாடுவதற்காக கூடியிருந்த சிகா யாத்ரீகர்கள் மீது சாரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் சில தீவிரவாதிகள் கூட்டத்தின் மத்தியில் தற்கொலை குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்ள முயற்சித்த தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளதோடு குறித்த தீவிரவாதியின் உடலில் கட்டியிருந்த தற்கொலை குண்டையும் செயலிழக்க செய்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து தொடரின் இலங்கை அணியின் தோல்விக்கு உடற்தகுதி பிரச்சினையே காரணம் என இலங்கை அணித் தலைவர் மெத்யூஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை அணியின் அணித்தலைவர் என்ற வகையில் எமது பந்து வீச்சு, துடுப்பாட்டம் மற்றும் களத்தடுப்பு போன்ற மூன்றும் மிகவும் மோசமாகவே காணப்பட்டது. ஆகவே அனைத்து துறைகளையும் நாம் மேம்படுத்த வேண்டியுள்ளது எனவும் தெரிவித்தார். அத்துடன் ஆஸ்திரேலிய அணியுடனான தொடர் இலங்கையில் நடைபெற உள்ளதால் அதனை சாதகமாக பயன்படுத்த முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கை வரவுள்ள ஆஸ்திரேலிய அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டித் தொடர் மற்றும் 2 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் ஆகியவற்றில் விளையாட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.